மாதிரி யாராவது மாத்திட்டாங்க. சாப்பாட்டை கொடுங்க சரண், நீங்க பாப்பாங்க, நீங்க பாப்பாங்க, பிஸ்கட்டை கொடுங்க, அப்புறம் டீ கண்காட்சி அப்படின்னு ஒரு போட்டி வச்சாங்க. அதில் வந்து என்னோட பங்களிப்பை செஞ்சுக்கிட்டேன். அப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறது தண்ணி தான். அப்போ அந்த தண்ணிக்காக தான் இப்போ இந்த போட்டிக்கு கலந்துக்கிட்டேன். அந்த போட்டியின் பெயர் பார்த்திங்கன்னா நதிநீர் இணைப்பு எளிய முறையில். இப்போ நதிநீர் பார்த்திங்கன்னா கேரளாவில் வெள்ளம், இது தமிழ்நாட்டில் கடுமையான வறட்சி. இதை சரி செய்ய பாதாள பைப்லைன் மூலம் நம்ம இதை சரி செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா இரண்டு இந்தியா ஃபுல்லாக கால்வாய் பறிக்கிறப்ப அங்கே இருக்கிற மக்களோட வாழ்விடங்களும் பறிக்கப்படுது. அதனால் அவங்களுக்கு நம்ம நஷ்டஈடு கொடுக்கறதா இருக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நம்ம இந்த பிளான் மூலம் செஞ்சோம்னா மக்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க தேவையில்லை. கால்வாய் பறித்தோம்னா கால்வாய் பறிக்கிறவங்களுக்கும் நம்ம நஷ்டஈடுக்காக அவங்களுக்கும் காசு கொடுக்கறதா இருக்கும்.
அதுக்கே மொத்தம் 30 லட்சம் கோடி செலவாகுது. இதே என்னோட பாதாள பைப்லைன் பிளான் மூலம் செஞ்சோம்னா 3 லட்சம் கோடி தான் செலவாகுது. அது மட்டும் இல்லாமல் இதனால் நம்ம இந்தியா ஃபுல்லாக செழிப்பாக வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாடே எப்பயுமே வறட்சியில் வராது. என்னோட இந்த படைப்பு வந்து முதலிடம் பெற்றதால் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் எனக்கு வந்து இஸ்ரோ போகிற வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கும் வட்டார முதன்மை கல்வி அலுவலருக்கும் வட்டார கல்வி அலுவலர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 7/10/2019 திங்கட்கிழமை அன்று நான் இஸ்ரோவுக்கு போக போகிறேன். இஸ்ரோ அதாவது கேரளாவில் இருக்க திருவனந்தபுரம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறேன். என்னோட பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களும் வரப்போகிறாங்க. ஆசை பார்த்திங்கன்னா இஸ்ரோவில் வேலை செய்கிறதுக்கு அப்துல் கலாம் மாதிரி இல்லைனாலும் ஒரு சின்ன பணி கிடைச்சாலும் எனக்கு போகுது இஸ்ரோவில்.